வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முலாம்பழ ஐஸ்கிரீம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக க்ரீமியாக முலாம்பழ ஐஸ்கிரீம் தயார் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கப் பட்டர், 1/4 கப் பால், 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் முலாம்பழ பியூரி, வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை விட்டுறலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ப்ரௌன் சுகரையும் பட்டரையும் சேர்த்து கம்பைன் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சா போதும். நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலில் 1/4 கப் அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பால் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற முலாம்பழ பியூரியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேண்டானா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு முலாம்பழத்தோட ஃப்ளேவர் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் முலாம்பழத்துக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற எந்த பழத்தை வேணும்னாலும் எடுத்து அதோட பியூரியை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா 1 மினிட் வரைக்கும் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட இதை போட்டு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1 மினிட் ஆயிடுச்சு, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். இது ஒரு 1 ஹவர் இருக்கட்டும் ஃப்ரீசரில். இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை எடுத்து திரும்பி பிளெண்ட் பண்ண போகிறோம். இதே மெத்தடை ஒரு 2 டைம்ஸ் நம்ம பண்ணோன்னா ஐஸ்கிரீம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் நம்மளுக்கு எப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாலும் ரொம்பவே சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 2 டைம்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். நார்மலாக நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறப்போ ஃப்ரீசரில் வைக்கிறப்போ அது கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாது. இப்போது நான் ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்திருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக க்ரீமியாக ஸ்கூப்பில் எடுக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே க்ரீமியான முலாம்பழ ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. இதை நான் இப்போது உலர் திராட்சை சாக்லேட் சிப்ஸ் போட்டு டாப்பிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டாப்பிங் பிடிக்குதோ அதை வச்சு நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி பண்ணுறப்பவே அதோட சேர்த்து கலந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் மிக்சரில் நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஹெல்தி ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.